ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வீடியோ போடுறோம். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஷின்-சான் 3D கேமு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்க, சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷின்-சான் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி இருக்குது. அந்த பன்னி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்-சான். பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த பேர் வந்து புரி புரி செய்மான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்ட்ரி ஐட்டம் ஒன்று வாங்குவோம். எங்கடா போ பண்ணி, என்னங்க ஆர்வமே பக் ஆயிடுச்சு. ஆ, போகுது. எங்கே போகுது? சரி இல்லைங்க, நான் அந்த மிஸ்ட்ரி ஐட்டம் எங்கே இருக்குன்னு போய் பார்க்குறேன். ஏங்க அந்த பன்னி ரொம்ப தூரம் கூட்டு வந்துருச்சுங்க. என்னங்க இது, ஜூஸ் பாட்டிலாட் இருக்குது. சரி போய் எடுப்போம். ஆ, என்ன காத்தோட காத்தாக போயிடுச்சு. போச்சு போ, அது எதுக்குன்னே தெரில. நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆ, என்னது கிராண்ட் ஆஃபரு, 1000 காயின் கேட்குது. என் இருக்கிறது 90 காயின் தான். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், ஸ்கேலு 400 காயின். சரி, நம்ம ரேண்டம் ஐட்டம்னு ஒன்று கொடுத்துருக்கோம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பண்ணி என்ன ரேண்டம் ஐட்டம்னு கொடுத்தா ஒன்றும் தரமாட்டேங்குது. இன்னும் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம். ஒரு ரேண்டம் ஐட்டம்னா ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக கொடுக்கும் போல். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மிஷின் கொடுப்போமா? சரி இல்லைங்க, ஆக்ஷன் ஹெட்டு அதுவும் வாங்க முடியாது. ஒன்றுமே நம்மக்கிட்ட காயின் இல்லை கைஸ். சரி, நம்ம மிஷினே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, நம்ம இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு மிஷின் ஸ்டார்ட் பண்ண போவோம். இதுவா அந்த பன்னி பின்னாடியே போகலாம், அந்த பன்னி எங்கேயோ கூட்டு போகுது. கைஸ், நம்ம ஷின்-சான் கேம் வந்துட்டு ஷின்-சானோட வீட்டை சுற்றி பார்க்காத இருக்கோம் பார்த்தீங்களா. சரி வாங்க, இந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். இங்கே ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே ஆனால் போக முடில, ஏன்னு தெரில. இங்கே என்னதுங்க, இது தடியாடுறது புல்லாங்குழலாம். ஓ, இதுதான் ஸ்கேலா? இதுதான். நல்ல வேலை கைஸ், என்னது என்ன 400 காயின் கொடுத்து வாங்கலான்னு நினச்சேன், அவனுங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரி செய்மானு தேடிப்போம். எங்கடா போச்சு அது? ஆ, பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இப்போ ஒரு ஃபைட்டுக்கு வந்துட்டோம். வர வழியிலேயே ஒருத்தன் ஃபைட்டுக்கு வந்துட்டான், அவரமேட்டு சண்டை போட்டுருந்தோம். இந்த ஸ்கேலை வச்சு அடிக்கிறேன் அடியே உழுவ மாட்டேங்குது. அவன் பார்த்தீங்கன்னா எப்படியோ டெத் ஆகிட்டான். ஆக்காந்ததுக்கப்புறம் இன்னொரு பண்ணி ஆக்ரோஷத்துடன் வந்தது. என்னோட கோட்டு போட்ட பண்ணியை அடிச்சிட்டியான்னு நம்மகிட்ட அடிக்க வருது. மண்டையில் பார்த்தீங்கன்னா ஏதோ இது என்னது, அது ஏதோ காண்டாயிடுச்சு போல். அதனால தான் மண்டையில் ஏதோ இதாட கடுப்பான மாதிரி ஏதோ வருது. நம்ம தப்பிச்சு ஓடி போயிடுவோம். நம்ம மட்டும் ஹெச்பி இல்லை, ஓடி போய் நம்ம இந்த மரத்து மீனானேன்னு ஒவ்வொருத்தனையும் அடித்துக்கொள்ளுவோம். ஏ வாங்கடா, என்னங்க ஒருத்தனையும் ஆளை காணும். எங்கே தான் வருது. வாங்கடா பண்ணி குட்டிங்களா, நீங்களா நான் என்னங்க, எல்லாம் கண்ணு தெரியாத பண்ணியாக இருக்கும் போல. எல்லாம் அந்த சைடு ஓடுது. சேர்றான், டே கிட்ட வாடா, டெய் வாடா, போடு. எல்லாம் டம்மி பண்ணிங்க, இதுங்களை பார்த்தா நான் பயந்துட்டு இருந்தேன். எல்லாம் டம்மிங்க, டம்மி போடு. சாத்து செத்து போ. அங்கே எங்கே ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கேயோ அந்த கண்ட்ரோல் வேறு இந்த நேரம் பார்த்து சதி பண்ணுதே. போச்சு போ, எல்லாம் ஓடி போச்சுங்க. நம்ம நல்ல நேரம், எல்லாமே ஓடி போச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியை பிடிச்சி அடிக்கலாம். ஏய், எங்கடா ஓடுற? ஏய், ஆ, அவர் கேங் கூட்டு வந்துருச்சுங்க. வாடா நீ, நானே இன்னைக்கு பார்த்தலாம். டேய், உன்னை நீ ஓட மாட்டேடா. டேய் பாடுறா, நீயான கொண்டேன் கைஸ். ஜெம்மாட்ட ஏதோ கிடைக்குது, காயின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பண்ணியும் போய் அடிக்கலாம். வாடா இங்கே, நம்ம ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த ஸ்குவாடை சுற்றி சுற்றி அடித்தா அடி விழுவுது. ஐயோ, நம்ம மண்டையில் கொம்பு முளைச்சிக்கிச்சு. அப்பா அடிச்சிரு. கைஸ், இந்த ஸ்கேலை வச்சு அடிக்கிறதுக்குள்ளேயே போதுன்னு ஆகி போயிடுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கம் கைஸ், அங்கே போய் படுத்துட்டுருக்காரு. இந்த பண்ணிங்க தான் அவரை போட்டு அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆக்ஷன் கம்மின், உங்களை காப்பாற்றுறேன். என்னடா செத்துருச்சு, தலை எந்திரிச்சிட்டாரு. என்னங்க இது, ஏதோ அது காடாட்டிருக்குது. எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறையா மிஷின் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன இருக்குது, ஹெல்த் ஒன்று வாங்கிப்போம். ஹெல்த் ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னங்க சாக்கோபி தான், சாக்கோபி ஒன்று சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க.
அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சண்டை போயிருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம குவாண்டம் ரோபோட்டை அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க குவாண்டம் ரோபோட்டை அடிச்சு போட்டு. இல்லை இல்லை வரட்டும், பொறுமையாக அடிப்போம், இல்லைன்னா கேங்காக நம்மளும் முடிச்சுட்டு போயிடும். தலை இறக்கி விட்டேன்டே தலைவர் அழப்படுற. ம், அழிவாக பார்த்தவேன். ஐயோ பேட்ரி வேறு ரொம்ப கம்மியாச்சு. சரி வாங்க போட்டு அடிப்போம். சரி என்ன சொல்ல சும்மாவே நிற்கிற அடித்தலை தலை என்ன தலை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் சும்மாவே இருக்கிற என்னது இது நடக்கிற ஸ்டைலாக பாருங்கள் தலை நடக்கிற ஸ்டைலு சிரிப்பு சிரிப்பாக வருது. அட்டுவாங்க என்னது அது நாங்கள் என்னங்க பச்சை போக ஐயோ நாடாடாடா தலை இப்படி கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்களே. சரி இந்த பண்ணியாச்சும் பிடிச்சி அடிப்போம். ஐயோ சோழி முடிஞ்சு கேஷ் அப்படியே நான் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தேன். நம்மளுக்கு அந்த ஸ்குவாடு கிடச்சிருக்கு, இதை நம்ம எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலை வச்சு அடிக்கவே முடியல ஒரு பண்ணிங்க. இப்போ வாங்கடாடே என்னங்க இப்போ என் ஸ்கேலும் ஸ்குவாடும் ஒன்று தான் போல. சரி வாங்க இந்த இடத்த விட்டு எகிரி குச்சி ஓடி போயிடுவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம நிறைய மிஷினு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, போய் அதையாச்சும் கம்ப்ளீட் பண்ணுவோம் கேஸ். இல்லைனா நான் வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கன்யூ பண்ணுறேன் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பச்சை கலர் இயந்திரமாட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை வச்சு அடித்து பார்ப்போம் எப்படி அடிக்குதுன்னு. சுற்றி சுற்றி அடிக்கும் ஏங்க ஒரே அடியில் என்ன செத்து போயிடுச்சுங்கதே. இது தாங்க உண்மையான ஆயுதங்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆயுதம்னா. சரி வாங்க வாங்க. ஐயோ எதாவது அழுத்தி போடுறேன் சும்மா சும்மா அழி எதையோ அழுத்தி போடுறேன். ஐயோ கேம் மட்டும் லீவ் ஆப்ஷனே கொடுத்துருப்போம் நான் என்னது, இதை எடுத்து கீழே வச்சுக்கிறேன் கேஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைக்கிள் கிடச்சிருக்கு. சைக்கிள் மேலேயே பார்த்தீங்கன்னா சாக்கோபி இருக்குது. இதை எடுத்துகிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுவோம். ஏங்க சைக்கிள் ஓட்ட மாட்டேங்கிறான், டேய் ஓட்டுறா ஏங்க இது தள்ளு வண்டிங்க இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷினுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலையை பிடிச்சி அடித்து படுக்க வச்சுருக்கானுங்க. இவன் தான் இந்த தலைப்பேர் தான் பாம் பக்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ராடே ஒரு அடியில் நாக்குங்க போடு போடு போடு. இங்கே பாருங்க மீச முளைச்ச பண்ணி தலையை பார்த்தீங்க, தலையை பார்த்தா பாவமாக இருக்குங்க. இங்கே நிறைய கள்ளக்கூட கொடுத்துட்டாங்களாடு, அதனால தான் பச்சை பச்சையாக போடுறாரு தலை. பார்த்தீங்கன்னா திரும்பி நிறைய காடு இருக்குது. இந்த காடு கிளைம் பண்ணிப்போம். கிளைம் பண்ணி இந்த சைக்கிள் தள்ளிட்டு போம். சரி அடுத்து எங்கடா போச்சு அந்த பண்ணி அந்த சைடு இருக்குது. சைக்கிளை தள்ளிட்டியாச்சும் போவோம் நாங்கள். ஆனால் இந்த தள்ளு வண்டி செம்ம ஃபீடாக போகுதுங்க. ஏ பண்ணி வா. அடுத்த மிஷின் என்ன, அவருக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு அந்த அடுத்த நெக்ஸ்ட்டு மிஷினு. எங்கள் ஆக்சன் ஹெட்டு வாங்கவே முடியல, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கைன் சத்தி பார்க்குறேன். சரி அடுத்த மிஷின் போட்டாச்சு, ஆனால் சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம் அடுத்த மிஷினுக்கு. ஏங்க என்னங்க அது அப்படி ஓடுது. சரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மிஷினுக்கு வந்துட்டோம். இல்லைங்க நம்ம பச்சை கலர் ஆயுதம் எடுத்துப்போம். ஏ வந்துட்டண்டா பச்சை போகும் போடும் பாகுபலி இறங்கிட்டார் போடுறாத்தில போடுறாத்தில புர் புர். ஏங்க ஆனால் இந்த பச்சை போகையை தவிர்த்துருக்கலாம், அதுக்கு பதில் ஆக்ஷன் பீமு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா பரவாயில்ல. சரி நம்ம இதை அடிப்போம் பண்ணி செத்துப்போ. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா காயின் கொடுத்துருக்காங்க. டே இந்த கேட்டஸ்டரி தாங்க ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் கொடுக்குது. இங்கே ஒரு பண்ணி ஊட்டி இருக்குது, இந்த பண்ணி அடிப்போம் பண்ணி செத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓட பார்க்குது. தூ எல்லாம் ஒரே எப்படி சொல்கிறது, ஒரு வில்ல கேங்கு தகுதியே இல்லாது. பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டம் ரோபோட்டையும் எழுப்பிட்டோம். ஏன் அந்த கார்டு எடுத்துப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோஸுங்கிற ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மிஷினு. ஏங்க கொஞ்சம் கொஞ்சமாக காயின் ஏற்றிக்கிட்டே போகுதுங்க அந்த பண்ணி. சரி நம்ம ஹெல்த்து போட்டுப்போம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டு இப்போ போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மிஷினு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் மிஷின் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஷினுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த காயின்லாம் பொறுக்கிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் தள்ளு வண்டி. சரி வாங்க போவோம். எங்களால் இந்த வண்டியை தள்ளவே முடியல. இன்னும் நிறையா மிஷின் இருக்குது கைஸ். அந்த மிஷின்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த பண்ணியை காப்பாற்றிருக்கேன். அது எந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிற்கிதுன்னு பாருங்கள். இதுவும் ஒரு கார்டு கொடுத்துருக்கு, இந்த கார்டு எடுத்துப்போம். சரி இப்போ நம்மளுக்கு காயின்லாம் பொறுக்கிட்டு அடுத்த மிஷினுக்கு போவோம். சரி நம்ம நாலு டீமை முடிச்சிருக்கோம், இன்னும் நம்ம நிறையா டீமை முடிக்கணும் கைஸ். நானே நாள் முடிஞ்ச அளவுக்கு டீமை கொண்டிருக்கேன். என்னால் ஏழு டீமை தான் கொல்ல முடிஞ்சுது. நாம் வேணால் பார்ட் 2 அடுத்த வீடியோவில் போடலாம். சரி பை பாய்.
பாய் 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 பாய். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ரைஸ் பண்ணிட்டு போயிடுங்க.